வணக்கம். இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்குமான டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 352 ரன் பின்னிலையோட அயர்லாந்து அணி செகண்ட் இன்னிங்ஸை கிளம்ப இறங்கினாங்க. கன்ஃபார்ம் இன்னிங்ஸ் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு இங்கிலாந்து நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே 162 ரனுக்கு 6 விக்கெட் எடுத்தாங்க. சரிப்பா, மேட்ச் முசிக்கிறே முடிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்தா அயர்லாந்து பவுலர்ஸான மார்க் அடையர் மெக்பிரைன் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க, அதிரடியாக விளாண்டாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம். அவங்க ரெண்டு பேரும் 160 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுவும் குறிப்பாக மார்க் அடையர் 88 ரன் அடித்தார் 76 பாலில், அதிரடியாக விளாண்டார். இன்னொரு பக்கம் மெக்பிரைன் 86 ரன் அவுட் ஆனார். இறுதியாக அயர்லாண்ட் அணி 362 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 10 ரன் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்தாங்க. இங்கிலாந்து தரப்பில் ஜார்ஜ் டங் 5 விக்கெட் எடுத்தார். அடுத்து 11 ரன் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற எலி இலக்கூடிய இங்கிலாந்து அணி கிளம்பிறங்கினாங்க. 4 பாலில் 3 ஃபோர் அடித்து மேட்சை முடித்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியோட சிறந்த வீரராக ஓலி போப் தேர்வு செய்யப்பட்டார்.